நாளைக்கு வரைக்கும் டைம் கொடுத்த இன்னைக்கு கேட்டு வாங்க வேண்டியதானே. நான் ஏன் கேட்கலனா, இன்னைக்கு அவ என்னோட ஃபேவரட் பன்னீர் பராட்டா பண்ணா, அதனால அவளுக்கு கொஞ்சம் கிரேஸ் பீரியட் கொடுக்கலாம்னு விட்டேன். அவளுக்கு நாளைக்கு வரைக்கும் டைம் கொடுத்ததால தான் இன்னைக்கு என்ன நிம்மதியா சாப்பிட விட்டா. இல்லனா என் சாப்பாடு கட் பண்ணிருப்பா, நான் வெளியே போய் தான் சாப்பிட்டுருக்கணும். எனக்கு வெளியே போய் சாப்பிடுறது பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல. அவ சாப்பாடு இல்லைன்னு சொல்லிட்டா உனக்கு என்ன சாப்பாடே கிடைக்காத, நான் என்ன செத்தா போயிட்டேன். உனக்கு நான் சமைச்சு போடுறேன், உன்னோட ஃபேவரட் பன்னீர் பராத்தா கூட பண்ணி தருவேன். ஓ வா, அதுக்கு நான் வெளியவே போய் சாப்பிட்டுருவேன். ஏன், நான் அவ்வளவு மட்டமா சமைப்பேங்கிறியா? இல்ல, ஆக்சுவலா உன்னோட சமையல் கண்ட்ரிஸ் பெஸ்ட் மேப் மாதிரி. நீ பண்ற பரோட்டா ஒன்னு அமெரிக்கா மேப் மாதிரி இருக்கும், இல்ல ஆஸ்திரேலியா மாதிரி இருக்கும். நீ எனக்கு இந்தியா மேப் பண்றியோ அன்னைக்கு நான் உன்னோட சமையல டேஸ்ட் பண்ணி பாக்குறேன். சாப்பாடு பிரச்சனையா போச்சு, எனக்கு பணம் தான் பிரச்சனையா இருக்கு. இங்க பிரக்யா பணம் தராம சாகடிக்கிறா, அங்க அந்த நிக்கல் பணம் பணம்னு கேட்டு என்ன சாவடிக்கிறான். நான் என்ன பண்றது, இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. எந்த உலகத்துல இருக்க? கை கெட்டினது, வாய் கெட்டலையே. என்னது யோசிங்கத்த, ஒரு கோடி ரூபாவை பார்த்ததே இவ்ளோ சந்தோஷமா இருக்குன்னா, அது என் கைக்கு கிடைச்சதுனா இன்னும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பணத்தை அனுபவிக்க ஆரம்பிச்சனா அந்த சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. உனக்கு கொஞ்சம் கூட வெக்க இல்ல? என்னோட எல்லா விஷயத்திலயும் மூக்க நுழைக்கிறதே உனக்கு வேலையா போச்சு. என்னத்த சொல்றீங்க? இவ்வளவு நேரம் உன் கனவை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தியே, அது எல்லாமே என்னோட கனவு. நான் யோசிக்கிற மாதிரியே தான் நீயும் யோசிப்பியா? என்னத்த சொல்றீங்க, நான் யோசிச்ச மாதிரிதான் நீங்களும் யோசிச்சீங்களா? அப்படின்னா அந்த ஒரு கோடி ரூபாவை நீங்களும் திருட போறீங்களா? கரெக்டா சொன்னேன், இன்னைக்கு ராத்திரி ரெடியா இரு. வீட்ல எல்லாரும் தூங்கிட்டாங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டு நாம நம்ம வேலைய செஞ்சு முடிச்சிடுவோம். எஸ் எஸ் கத்தாத, கொஞ்சம் நிஜமா பேசடி. எஸ். இப்ப சாப்பிட்டுட்டு அப்புறமா பேசிக்கலாம். வேணாம், முதல்ல அவகிட்ட கேக்குற, அதுக்கப்புறம் தான் சாப்பிடுற. நீ கேக்குறியா இல்லன்னா நான் கேக்கட்டுமா? அதெல்லாம் நிறையவே செய்வோம், ஆனா அதை விட நிறைய பணம் வேணும். இவரா என்கிட்ட பணம் கேக்குறாருன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். ஆனா தனு ஏன் இவரை கேட்க சொல்லி கட்டாயப்படுத்துறான்? ஒருவேளை இப்ப பணம் தேவைப்படுறது அவளுக்கு தானா? இவ்வளவு பெரிய அமௌண்ட் அவளுக்கு தேவைப்படுதுன்னா அது நிச்சயமா நல்ல காரியத்துக்கா இருக்காது. எதுக்காக கேட்டிருப்பான்? மறுபடியும் ஏதாவது பிளான் பண்றாளா? போய் என்னன்னு செக் பண்ணி பாத்துற வேண்டிதான். என் திட்டம் என்னன்னு தெரிஞ்சுக்காம உன் இஷ்டத்துக்கு நீ பண்ணாத. கீழே பாரு, கீழே பாரு, நான் சொல்ற வரைக்கும் நிமிந்து பார்க்காத. கீழே என்ன இருக்கு? நீங்க ரெண்டு பேரும் தனுவ எங்கேயாவது பாத்தீங்களா? இல்லையே, நாங்க அவளை பார்க்கவே இல்லையே. மைத்திலி, நீ தனுவ எங்கேயாவது பாத்தியா என்ன? எனக்கு சாயங்காலம் ஆனாலே எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அவ என் கண்ணு முன்னாடி வந்திருந்தாலும் எனக்கு தெரிஞ்சிருக்காது, அதனால வந்திருந்தாலும் பாத்திருக்க மாட்டேன். ஒருவேளை எங்கேயாவது அவளை பார்த்தோம்னா நீ அவளை வர போட்டு தேடுறேன்னு அவகிட்ட சொல்லிடுறோம். நானும் பார்த்தா சொல்லிடுறேன். முக்கியமான விஷயம்க்கா, அதான் நானே நேர்ல வந்தேன். ஜானகி அம்மா குரல் மாதிரி இருக்கு, அவங்க வந்திருக்காங்களா? நம்மளோட கல்யாண மண்டபத்து பேர்ல கார்பரேஷன்ல இருந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்கக்கா. என்னன்னு தெரியல, எப்பவும் கட்டுறது இல்லாம புதுசா டாக்ஸ் எல்லாம் சேர்த்திருக்காங்க. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள நாம 10 லட்சம் ரூபாய் பணம் கட்டி ஆகணுமா, இல்லனா மண்டபத்துக்கு சீல் வச்சிருவாங்களாம். 10 லட்சமா? ஆமாங்கா. எப்ப பார்த்தாலும் இந்த கார்பரேஷன் காரங்களால ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. சரி, அதை நினைச்சு நீ கவலைப்படாத, நாங்க வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். இந்த ஃபைல் இங்கேயே இருக்கட்டும், நானே வச்சுக்கிறேன். என்ன, அப்புறம் பிரக்யாவுக்கு இது தெரிய வேண்டாம். ஏற்கனவே அவளுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, இது வேற தெரிஞ்சா இன்னும் கவலைப்படுவா. நீங்க கவலைப்படாதீங்கக்கா, பிரக்யா கிட்ட நான் இதை பத்தி எதுவும் சொல்ல மாட்டேன். நீங்க உங்க உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கங்கக்கா. எனக்கு என்ன ஜானகி, நான் நல்லா தான் இருக்கேன், கை கால் சரியாயிடுச்சு, பேசவும் ஆரம்பிச்சுட்டேன். உங்களை நினைச்ச சந்தோஷமா இருக்குக்கா. 10 லட்சம் ரூபாயா? என்னதான் சொத்து பணம் எல்லாம் என் பேர்ல இருந்தாலும் அதை என்னோட சொந்த தேவைக்காக என்னால யூஸ் பண்ண முடியாதே. நேரடியா அவர்கிட்ட கேட்கவும் முடியாது. தனு, நம்ம இந்த பிரச்சனையில இருந்து முழுசா வெளியில வரலாம், அதை புரிஞ்சுக்க. அந்த நர்ஸ் மிரட்டுற மாதிரி பொடி வச்சு பேசினதுல இருந்து எனக்கு பயமா இருக்கு. என்ன நிக்கல், ஒரு பொண்ணுக்கு போய் இவ்வளவு பயப்படுற, அதுலயும் ஒரு சாதாரண நர்ஸ். எக்ஸாக்ட்லி, தட்ஸ் அ பாயிண்ட். அவ நர்ஸ்ன்றதுனால தான் அந்த பயமே. ஏன் சொல்றேன்னா, நேத்து அவ எனக்கு இன்ஜெக்ஷன் போட வந்தப்ப பேச்சு வாக்கல பணம் எப்ப தருவீங்கன்னு என்கிட்ட கேட்டான். பணம் தரலன்னு கோவத்துல எனக்கு விஷ ஊசி போட்டுட்டானா?
உன்னை கொலை பண்ணி அவளுக்கு என்ன கிடைக்க போகுது? இவன் உயிரோட இருந்து மட்டும் என்னத்தை கொடுத்து கிழிச்சான்னு போட்டு தள்ளிட்டானா? அவ பண்றாளோ இல்லையோ பயத்திலேயே செத்துரும் போல இருக்கு. அதுக்குதான் சொல்ற, தயவு செஞ்சு பணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. நிக்கல், நான் பணத்துக்கான ஏற்பாடை பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்னைக்கு காலையில தான் சைனிங் அமௌண்ட் அபிக்கு 1 crore வந்திருக்கு. 1 crore? ஆமா, அந்த பணமும் வீட்டுலதான் இருக்கு. பணம் அவ்வளவு பணம் வீட்டுல இருந்தோ அது எடுக்கிற உரிமை எனக்கு இல்ல. நாகமணிய பாம்பு காக்குற மாதிரி அந்த பிரக்யா இருக்கா. இதுல அவளுக்கு துணைக்க அவ அம்மா வேற. இப்ப அந்த கிழவிக்கு கை கால் வர சரியாயிடுச்சு, பத்தாததுக்கு பேச்சு வேற வந்துடுச்சு. அதனால அவங்க ரெண்டு பேர் விஷயத்துல நம்ம கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும். அம்மாவையும் பொண்ணையும் சமாளிக்க ஏதாவது ஒன்னு பண்ணணுமே. ஐடியா கிடைச்சிருச்சு. அதுக்குள்ளயா நீ வேற வெறுப்பேத்தத ராத்திரி முழுக்க தூங்காம இந்த பிளான பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்த. நல்லா கேட்டுங்க, தனு எங்க போனானே தெரியலையே. இந்த ராத்திரி நேரத்துல எங்க போயிருப்பான்? ஓ, லேடி ஹிட்லர் பிஸியா இருக்கா. பெஸ்ட் நாட் டு டிஸ்டர்ப். என்ன பண்றீங்க? அதுவா, நீ பிஸியா இருந்த, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு சைலண்டா போயிட்டு இருந்தேன். இப்படி ஓவர் ஆக்டிங் பண்ணி நான் டிஸ்டர்ப் தான் பண்றீங்க, வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஹெல்ப்பா? இந்த வேலையெல்லாம் நான் உங்களுக்காக தானே பண்றேன், வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களே. அன்னைக்கு சாங் கம்போஸ் பண்ணும்போது நான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டேன், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணாதப்போ நான் எதுக்காக உனக்கு ஹெல்ப் பண்ணனும்? நான் ஹெல்ப் பண்ணலையா? நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணல. நல்லா ஹெல்ப் பண்ணப்போ. கம்போஸ் பண்ண சாங்க்கு லிரிக்ஸ் மறந்துட்ட? உங்க ஊர்ல இதுதான் ஹெல்ப் பண்ண சொல்லுவாங்களா? அதுல ஏன் தப்பு இல்ல, அதெல்லாம் நான் உங்களால தான் மறந்து போனேன். என்னது, என்னலையா எவ்வளவு தைரியம் இருந்தா என்னைய குத்தம் சொல்லுவ? நெற்றி கண் திறப்பின் குற்றம் குற்றமே. செந்தம் எல்லாம் பேசலாம், நான் ஸ்லிப் ஆக மாட்டேன். டோன்ட் சேஞ்ச் தி டாபிக். நீ எனக்கு ஹெல்ப் பண்ணலங்கிறது உண்மைதானே? அதுக்கு காரணமே நீங்க தானே. நீங்க கிஸ் பண்ணதுனால தானே நான் லைன்ஸ் மறந்துட்டேன். மறுபடியும் கிஸ் பண்ணா மறந்ததெல்லாம் ஞாபகம் வந்துரும். நான் உனக்கு ஆஃபர் கொடுத்தேன்ல, எனக்கு மறுபடியும் சொல்லு, ஏதாவது பண்ணுமா? வேணா சாமி, நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். உங்களை ஏதாவது பண்ண சொல்லிக்கிட்ட நீங்க திரும்பவும். ஏன் வேணாமா? நான் இப்ப செம்ம மூட்ல இருக்கேன், பேக் டு பேக் ஆஃபர் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். இன்னொரு தடவை ட்ரை பண்ணலாமா? நீங்க பேசாம போய் படுக்கறீங்களா ப்ளீஸ்? அதுக்கு பெட்ஷீட் எடுத்துட்டு வரணும்ல. நான் போய் எடுத்துட்டு வரேன், நீ அதுக்குள்ள யோசிச்சு போய். லைட் ஆஃப் பண்ணிட்டாலே ஓகே. இவங்க ரெண்டு பேரும் தூங்க போறாங்க, தூங்கட்டும். இவங்க தூங்கினாதான் என்னோட பிளான நான் ஆரம்பிக்க முடியும். நீ சொல்ற காக்ரோச் இதுதான், இதுதான் வந்து உனக்கு கிச்சுக்கிச்சு முடிச்சு. இதுதான் காக்ரோச் மாதிரியும் இடுப்புல டான்ஸ் அடிச்சுட்டாலே. இது கூட தெரியாம லைட்ட போட்டு காக்ரோச் கத்துற. என்ன பண்ண போற சொல்லு? ஒண்ணு இல்ல. ஏன் ப்ளீஸ் போய் தூங்குறீங்களா? டபுள் பிளாங்கெட்ல தனியா என்ன பண்றது? தூங்குங்கன்னு சொன்னேன். லைட்ஸ். இவங்க தூங்கிட்டாங்களா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் என் வேலையை ஆரம்பிக்க முடியும்.
செக் பண்ணி பார்த்துடலாம். தனு, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கே? என்னம்மா இந்த நிலைமையில இவ்வளவு இருட்டுல நீ தனியா இங்கெல்லாம் வரலாமா? குழந்தை பத்தின கவலை இருக்க வேண்டாம். ஒருவேளை குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இந்த வீட்டுல இருக்கிறவங்க உன்னை வெளியில துரத்திடுவாங்க. அதுவும் இல்லாம இது அபியும் பிரக்யாவும் தங்கியிருக்கிற ரூம் ஆச்சே, அவங்க ரூமுக்கு முன்னாடி சம்பந்தம் இல்லாத ஒரு மூணாவது மனுஷன் நிக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. நான் மூணாவது மனுஷியா? ஆமா, நீ மூணாவது மனுஷி தானே. என் பிரக்யாவோட நல்ல மனசு, நீ இந்த நிலைமையில இருக்கிறதுனால உன்னை இந்த வீட்டுல தங்க விட்டுருக்கா. மத்தபடி உனக்கு இந்த வீட்டுல எந்த அதிகாரமும் கிடையாது. அந்த பிரக்யாவோட அதிகாரத்தை நான் பறிச்சு காட்டுறேன். அவளோட புருஷன், அவளுடைய சொத்து எதையும் விட்டு வைக்க மாட்டேன். ஏன் மைண்ட் வாய்ஸ்ல பேசிக்கிறேன், நேரடியா சொல்லு. உங்ககிட்ட நான் என்ன பேசுறது? நான் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு நீங்க என்ன கேட்ட மாதிரி நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நான் உங்களை கேட்கலாம்ல? தாராளமா கேட்கலாமே. தாகமா இருக்கு, தண்ணி குடிக்கலாமேன்னு கிச்சனுக்கு போய்கிட்டு இருந்தேன். ஆனா நீ இந்த பக்கம் எங்க போய்கிட்டு இருந்த? நான் என் ரூமுக்கு தான் போயிட்டு இருந்தேன், வேற எங்க போவேன்? உன்னோட ரூம் இந்த பக்கம் தானே இருக்கு? அதத்தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ சீக்கிரம் போமா, உன் வயிற்றுல குழந்தை இருக்குல்ல, அதை நீ ஜாக்கிரதையா பாத்துக்கணும். உன் குழந்தை மட்டும் இல்லன்னா உன் வீட்டை விட்டு வெளியில துரத்திடுவாங்க. போமா, போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. போமா போமா போ. நீங்க என்ன குத்தி காட்டினாலும் அதுதான் உண்மை. என் வயித்துல வளர குழந்தைதான் எனக்கு முக்கியம். அது மட்டும் இல்லைன்னா நான் ஆசைப்படுற எதுவும் எனக்கு கிடைக்காது. ஒருத்தர் தான் நினைச்சிட்டு இருக்காங்க. பிரக்யாவால உனக்கு கிடைக்கிற இந்த சந்தோஷம் எல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் அபி. நாளைக்கு காலையில இவளை பத்தி நீ நினைச்சதெல்லாம் தப்புன்னு உனக்கு நான் புரிய வைக்கிறேன். அதுக்கப்புறம் இவளும் நீயும் ஒரே வீட்டுல இருக்க போறது இல்ல, நிரந்தரமா நீ என் கூட தான் இருக்க போற. என்ன சவுண்ட்? லேடி ஹிட்லர் கீழே விழுந்துட்டாளா? நிம்மதியா தூங்கிட்டு இருக்கா, ஆனா இது சவுண்ட் கேட்ட மாதிரி இருந்துச்சு.
குட் நைட். குட் நைட். என்னடா அது, கனவுலையும் இவளை பற்றி தான் யோசிக்கிறேன், நனவுலையும் இவளை பற்றி தான் யோசிக்கிறேன். இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா இதுக்கு என்ன தான் முடிவு? ஆனால் இதுவும் ஒரு விதமாக நல்லா தான் இருக்குது. போகிற வரைக்கும் போட்டோம், அப்புறம் பார்த்துக்கலாம். சொல்லக்கூடாது நிக்கில், your plan is impressive. நல்லா கேட்டுக்க, அந்த பணத்தை நீ தான் திருட போற. ஆனா அந்த வீட்டில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் பிரகியாவும் அவங்க அம்மாவும் சேர்ந்துதான் அந்த பணத்தை திருடின மாதிரி இருக்கணும். அபிக்கு பணம் பெருசில்ல, ஆனா திருடுறது அவனால ஏத்துக்கவே முடியாத விஷயம். பணக்காரங்களை நம்ம ரெண்டு வகையை பிரிக்கலாம். ஒன்று பிறவிலேயே பணக்காரங்க, இன்னொன்று பார்த்தன்னா கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவங்க. அபியில் அடிமட்டத்திலிருந்து கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவன், அதனால் அவன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை யாராவது திருடிட்டாங்கன்னு சொல்லும் போது அவன் மனசு ஏற்றுக்கவே ஏற்றுக்காது. அதுலேயும் அவனோட உயிருக்கு உயிரான பிரக்யா திருடியிருக்கான்னு தெரிய வரும்போது அவனுக்கு எப்படி இருக்கும்? ராத்திரி நடுவுல எந்திரச்சிங்களா? நானா? இல்லையே. இல்ல, நான் தூங்கும்போது பெட்ஷீட் போத்திட்டு படுக்கவே இல்லையே. நீங்க தான் எனக்கு போத்தி விட்டீங்களா? நானா போத்தி விட்டதா? நானே குறட்டை விட்டு நல்லா தூங்கிட்டு இருந்தேன். ஒருவேளை அந்த அலாவுதீனோட பூதம் வேணா வந்து போத்தி இருக்கலாம். பூதமா? நைட் இந்த பக்கமா வந்திருக்கலாம், பாவமா இருக்கேன்னு போத்தி விட்டு போயிருக்கலாம். அப்ப போயிட்டு விளக்க தேய்க்கும் போது வாங்க. என்ன? என்னோட பூதம் நீங்க தானே? உன்னோட பூதமா? என்னோட நம்மளோட அந்த 50-50 டீல பத்தி என்ன யோசிச்சேன்? நேத்து ஏதோ ஒரு இதுல 50-50 னு சொல்லிட்டேன், ஆனா அதுக்கு அப்புறம் தான் அத பத்தி யோசிச்சு பார்த்தேன். சோ இன் டிசிஷன் என்னன்னா 70-30 க்கு மேல ஒரு பைசா கூட உங்களுக்கு தர முடியாது. 30% வச்சு நான் என்ன? ஓகே, சம்திங் இஸ் பெட்டர் தென் நதிங். ஒரு நிமிஷம், 70-30 சொன்னது கூட ஃபைனல் கிடையாது. உங்களுக்கு அந்த 30% கொடுக்கணுமா வேண்டாமாங்கறத நான் அப்புறமா டிசைட் பண்ணுவேன். என்ன சொல்ல வர? ஹலோ, நீ என்னதான் பாஸா இருந்தாலும் உன் ஆர்டர்லாம் இந்த வீட்டில் இருக்கிறவங்களோட வச்சுக்கோ. என்ன பெரிய பாஸ்? நான் உன்னோட ஹஸ்பண்ட், நான் சொல்றத நீ கேட்டுதான் ஆகணும். நீங்க ஹஸ்பண்ட்னா நான் உங்களோட வைஃப், தர்ம பத்னி. வாட் தினி? அதாவது உங்களோடதுல சரிபாதி எனக்கு, என்னோடதுல சரிபாதி உங்களுக்கு. அப்படின்னா பணத்தை கூட 50-50 ஷேர் பண்ணிக்கலாமா? ஆமா, ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கு. நான் கொடுக்க போற பணத்தை நீங்க எதுக்காக எப்படி செலவு பண்ண போறீங்கன்னு சொல்லணும். எனக்குதான்